வணக்கம். இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். வாங்க, என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேரட், பீன்ஸ் 10, அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1, குடமிளகாய் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை, அந்த தண்ணியில் கேரட்டும் பீன்ஸும் போட்டு நம்ம 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும், அதை சாஃப்டாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது நல்லா வேகணுங்கிற அவசியம் இல்லை, சாஃப்டாக அந்த சாஃப்ட்னஸ் கிடைச்சா போதும். இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம சாப்பாடு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அரிசிக்கு கலந்து தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து இது ஒரு டம்ளர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தண்ணியையும் சேர்த்து நம்ம அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 10 to 15 minutes வெயிட் பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அது சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. இந்த ஸ்பூன் வந்து 2 ஸ்பூனுங்கிறது நார்மலில் 4 ஸ்பூன் ஆகும். 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் மிளகாய் ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் மிளகாய் பொடியும் போடுறோம் இல்லையா, அதுவே காரமாக தான் இருக்கும். அதனால் நான் மிளகாய் ஆட் பண்ணல. உங்களுக்கு மிளகாய் ஆட் பண்ணணும்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நல்லா வறுபடணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போ அந்த பீன்ஸும் கேரட்டும் நான் வந்து வடித்து வச்சுருக்கேன், அதை ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம குக் பண்ணுறதுக்கு எப்படியும் 5 to 10 minutes எடுத்துக்கும், அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் குக் ஆயிரும். இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளே சோயா சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க. உணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பொடி, 3 பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய் பொடி, இந்த 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. சோயா சாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அது எப்படி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆயிரும், அது நான் எப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் பொடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அதிகமாக போட்டோம்னா தான் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் ஒரு ஒருத்தருக்கு வெந்துருச்சுனா ரொம்ப பிடிக்கும், ஒரு ஒருத்தருக்கு வேகலினா ரொம்ப பிடிக்கும். வெந்துருச்சுனா பிடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், இல்லைனா அப்படியே சீக்கிரமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு போட்டு கிளறிடலாம். இது 2 பேர் சாப்பிட்ற அளவு. அதுக்கு மேலே 4 பேர்த்துக்கு செய்யணும்னா இந்த அளவு அப்படியே டபுளாக நம்ம பண்ணிக்கலாம். இது நார்மல் அரிசியிலே நம்ம செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஏன்னா கொஞ்சம் குழையாமல் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி வேக வைக்கணும் அரிசியை. இந்த ரைஸ்க்கு மிளகு பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த மணம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு ஸ்பூனெல்லாம் போட்டுறாதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். ஹாஃப் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம், அப்போ தான் மீடியம் காரம் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இப்போது நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கணும். சோயா சாஸ் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இது நம்மளே செஞ்சதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்மெல் இந்த ரைஸ்க்கு நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.